காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்துல போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிக்கு பக்கத்துல வந்திருக்கோம். விழுப்புரம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான இந்த இடத்துல வந்து ஒரு லொகேஷன் பார்த்து வச்சிருக்காரு. அது வந்து உங்களுக்கு காமிக்கணும், வேற லெவலா இருக்கு கைஸ். அந்த இடம் பாத்தீங்கன்னா சும்மா பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துல வந்து ஏதாவது பிஷ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா தண்ணி, எல்லா இடமும் தண்ணியா தான் இருக்கு. இங்க பாருங்க, ஃபுல்லா ஊத்து தண்ணி கைஸ். நாலா பக்கமும் பாருங்க, சுத்தி மலைதான். ஒரு ஆறு இருக்கு, அந்த ஆறு ஒரு குளம் இருக்குது. அந்த ஆறு குளம் ரெண்டுமே சேரு இடத்துல ஒரு பெரிய குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ள இதுவரைக்கும் யாருமே போனதில்லை. பார்த்தீங்கன்னா சின்னதாக சின்ன குகை தான், உள்ள ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு, ரொம்ப இருட்டாகவும் இருக்கு. நம்ம லைட் எதுவும் எடுத்துட்டு வரல, அதுவும் ரொம்ப ஆழமாகவும் இருக்கு. இதுவரைக்கும் யாருமே உள்ள போனதில்லை. நம்ம ஃபஸ்ட்டாக உள்ள போய் மீன் பிடிக்கலான்னு ட்ரை பண்ண போறோம். வாங்க அந்த இடத்துக்கு உள்ளாடி போகலாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வினோத் ப்ரோ சொன்ன அந்த குகைக்கு வாசல் பகுதியில் தான் ஃப்ரெண்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள், வினோத் ப்ரோ அந்த குகைக்கு ஃப்ரெண்டில் போய் உட்காந்துருந்து பார்த்துட்ருக்காரு. உள்ளே போக முடியுமா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. பாருங்கள், இப்போ நம்ம இறங்கி பார்க்கலாம். காய்ஸ், இது தான் பார்த்தீங்கன்னா அந்த குகை, விலை குகை, நுள்ளி விலை குகை தானே. உள்ளே போக முடியுமா முடியாதா? அண்ட் 100 மீட்டர் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த குகை நீளமாக போயிட்டுருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து இருட்டாக தான் இருக்குது, கண்ணு தெரியாது. ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோட்டுக்குள்ளேருந்து தண்ணி எப்படி வந்து தண்ணி ஊறுதுன்னு நீங்களே பாருங்க. பாருங்க, வேற மாதிரி தண்ணி ஊறுது. இவனை தான் இந்த இடத்துல உள்ள போகலாம். போகலாமா? வாங்க ப்ரோ. சில நேரம் நைட்டு போட்டுட்டு போகலாமா? அப்படி காய்ஸ், வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. வலது கால் கிராக் ஆயிருக்கு போல இருக்கு. பாலம் கிராக் ஆயிருக்கா? அப்ப உள்ள போகும்போது மேல இருந்து இடிஞ்சு விடுமா? குகைக்கு உள்ளாடி வந்துட்டோம். எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்க, பயங்கரமா இருக்கு. இப்ப இதுக்கு உள்ளாடி இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. கிடைக்கிறதெல்லாம் பார்த்து பிடிக்க போறோம். ஏய் காய்ஸ், இங்க பாருங்க பாலம் வந்து எப்படி கிராக் ஆயிருக்கு அப்படின்னு. என் நேரம் வேணாலும் உடஞ்சு விடலாம், அந்த நிலைமையிலதான் இருக்கு. என்னாச்சு? குறுக்கு கிழிஞ்சா? மீன் பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. நம்ம கால் பட்டதுமே தண்ணி ஃபுல்லாக கலங்கிடுது. பாலம் வேற ரொம்ப மோசமாக இருக்குது. மேலேருந்து சின்ன சின்ன சல்லியாக கீழே விழுந்துட்டு இருக்கு. இந்த வெளிச்சத்தில் எதுவுமே பண்ண முடியலை. அதே அந்த பாலம் அப்படி இந்த வழியாக அந்த பக்கம் போகுது. நம்ம இப்படி இது உள்ளோட நம்ம அந்த பக்கம் போய் அங்கேருந்து பிடிக்கலான்னு. உள்ளே போகலாம். நான் வச்சு போட்டா உள்ள அந்த அத்தது வரைக்கும் போயிட்டோம் நம்ம. அந்த குகைக்குள்ள நாங்க இறங்கி ஒரு பயங்கரமான போராட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த குகைக்குள்ள நாங்க வெளியே வந்திருக்கோம். அதனாலதான் தண்ணி இருந்துச்சு, அதனாலதான் பாச நடந்து வர முடிஞ்சு. பாருங்க, ரொம்ப பெரிய குகை இருக்கு. இங்க சின்ன நுழைவாயில் இங்க வரும்போது பெருசா மாறுதுல, அது ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், இந்த இடம் வந்து ரெட் கலரில் மாறாது, ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு விட்ருக்கு. என்ன பூச்சியாக இருக்கும்? தண்ணி பூச்சி. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அது ரெண்டு தூக்கம் வந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம இருந்து அந்த குகைக்குள்ளே வந்து பிஷை வந்து பிடிச்சி பார்த்தோம். ஒன்றுமே மாட்டலை, சுத்தமாக மாட்டலை. எதனால மாட்டலன்னு எங்களுக்கு தெரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வினோத் போகக்கூட அடுத்தது ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போய் நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இந்த ஒரு பயங்கரமான ஒரு குளத்துக்கு வந்திருக்கோம். தண்ணி வந்து கருப்பு கலரில் இருக்குது. எதனால் இப்படி இருக்குன்னு தெரியல. வினோத் ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வினோத் ப்ரோ கபிஸ் ப்ரோ பார்த்துட்டு இருக்காங்க. எந்த இடத்துல எந்த மாதிரி ஃபிஷ் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? மீன் பிடிக்க போகிறோம். இதுலையா? மாட்டுமா? மாட்டை வைக்கிறோம், மாட்டை வைக்கிறோம், வைத்தே ஆகிறோம். காய்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரொம்ப புத்திசாலி மீன் எல்லாம் நினைக்க பிடிக்க போகிறோம். அதாவது ரொம்ப அறிவு கூடின மீனை நம்ம பிடிக்க போகிறோம். அதை அந்த மீனை பிடிக்கணும்னா ஒரு வாட்டி தான் நம்ம ட்ரை பண்ணணும். ரெண்டாவது போகும்போது அந்த மீன் உஷாராயிரும்.
ஃபஸ்ட்டு பிடிக்கும் போதே அந்த மீனை பிடிச்சிடணும். தண்ணி ஏன் இப்படி கருப்பு கலரில் இருக்கணும்னா? மாடு மோண்டு விட்டுருக்கு, அதான் இப்படி ஃபுல்லாக எல்லா இடமும் மொத மொத அரிப்பிலேயே பெரிய ஷார்க்காக தூக்குங்க. என்னத்தனா உங்கள் கையில் தான் இருக்கு. என்னது இது? ஏய் என்னதான் இது? ரெண்டு மீன் நைஸ் இருக்கு. ரெண்டு மீன் மாட்டி இருக்கு. இவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த குளத்தில் இருக்கா மீன்? அடிப்பொலி அடிப்பொலி சேட்டா சூப்பர். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அரிவாளி மீன்லாம் பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து முட்டாள் மீனை தேடிட்டு இருக்காங்க. முட்டாள் மீன் ஏதாவது கிடைக்குமான்னு நம்ம இப்போ பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்கலாம். கிடைச்சிருக்கா? ஒன்றும் மாட்டலாம். எங்க மாட்டியிருக்கா? என் கண்ணுக்கு தெரியல வர்ற மாதிரி. காய்ஸ் அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுருந்தீங்க, அப்புறம் கிளாஸ் பீஸ் திரும்ப பிடிங்க பிடிங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் நிறைய நாள் ட்ரை பண்ணி பார்த்தோம், இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இது சூப்பராக இருக்கணும்னா அந்த கிளாஸ் பீஸு. இது கடையிலலாம் வச்சு வித்துட்டு இருக்கானுங்க தெரியுமா? உனக்கு நான் கிளாஸ் பீஸ் அப்படி பாருங்க போட பார்த்தீங்க. முட்டாள் மீன் தானா? ஆ முட்டாள் மீன் இல்லை, இது வந்து இது வந்து இது வந்து லெஜண்ட் பீஸ். எங்க போச்சு? கைஸ் பாருங்க, இதுதான் கிளாஸ் பீஸு. சூப்பராக இருக்கும். கிளாஸ் தொட்டியில எல்லாம் போட்டா அப்படியே உடம்பு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட். உள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம வெளியே இருந்து பார்த்தா அதுக்கு உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ்ஷு. கிடைச்சிருக்க கிளாஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப ரேர் ஃபிஷ்ஷு. இங்கே பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்க்க முடியாது. நம்ம கன்னியாகுமரியில் அதுவும் இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி பா இந்த மாதிரியான கண்ணாடி ஃபிஷ்லாம் கிடைக்குது. வாடிக்கிட்டே இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல். ஆமாம் கைஸ், சுத்தமாக கலரே இருக்காது, டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும். வாலில் மட்டும் உடம்புல ஒரு ப்ளூவிஷ் ரே 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 டிஸ் அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். நம்ம ஏஞ்சல் ஃபிஷ் மாடலில் இருக்குது. ஏய் என்னது இது? உயிரோடு இருக்கா? ஆமாம் கைஸ் பாருங்க, பெரிய சைஸில் ஒரு நத்தம் ஒன்று மாட்டிருக்கு நமக்கு. எப்படி நடக்குமா? பெரிய பீஸ் ஒன்று மாட்ட போகுது நமக்கு. வாங்க வாங்க வாங்க, தூக்குங்க. என்னது? ஆ குளத்தில் மீன் தீந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கேஸ் இப்போ பிடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான இடம். காலை வச்சாலே கால் உள்ள போகுதோ மாட்டுமா? தூக்குங்க. என்னதாவது மாட்டிருக்குமா வினத்தனா? இதுக்குள்ளாடி என்னது மாட்டிருக்கு? பாம்பு இருந்து எனக்கு கரெக்டா தெரியல. ஏதோ ஒண்ணு ஆனா சூப்பரா இருந்து. எங்க உனதனா? ஏய் மீன் என்ன மட்டது? என்னது குளத்தில் இந்த மாதிரி ஃபிஷ் இருக்கு. குளத்தில் குளிக்கிறதே ரொம்ப டேஞ்சரு. அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக வார வேகத்துலேயே நம்மளை தொலைச்சிட்டு பின்னாடியோட போயிடும். இதுவரை யாரையா தொலைச்சிருக்கா? வாய் தொடர்றது நீங்கள் இங்கே பாருங்க. அன்னைக்கு மாதிரியே ஒரு பல்லு. இது பெரிய இது சின்ன அலிகேட் இருக்காரு, பல் இப்போ தான் முளைச்சிருக்கு. மாசு ப்ரோ சூப்பர். சரி விட்டுருமா? சரி இந்த இந்த மாதிரி பிரீட்லாம் நம்ம விட்டுரும் போது விட்டு செத்துரும் போது நம்ம விட்டுருவோம் கைஸ். செத்துருவோம். ஆ விடுங்க விடுங்க. என்ன அப்படியே நிக்குது கம்பு கம்பு மீன். இது நமக்கு உங்க காலை ஓட்டப்பட போகுது. கால் எடுத்துருங்க. அது போயிடுச்சு காய்ச்சி. காய்ச்சி இந்த பீரியட் ரொம்ப ரேராக இருக்கனால நம்ம இதை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம், விட்டுருவோம்.
பாருங்க, நம்மளை விட்டு போகவே இல்லை. ஏன் அப்படி நினைக்குது? உங்க கால்ல, உங்க கால்ல ஓட்ட போடுறதுக்கு கேம் வச்சுட்டு இருக்குன்னு நினைக்கேன். வாவ், பெர்ஃபெக்ட் கைஸ். இன்னைக்கு நமக்கு கிடைச்சது எல்லாமே படு பயங்கரமான மீன் தான் மாட்டி இருக்கு. இங்க பாருங்க, அடுத்தது ஒரு கலர்ஃபுல். இது ஏய், என்ன உனக்கு இவ்வளவு இருக்கு? அந்த கலர்ஃபுல் சிக்கல் எடுத்துக்கோங்க. கலர்ஃபுல் சிக்கல் எடுத்துக்கோங்க. சிக்கலிட்டு வாவ், வர மாதிரி கைஸ். நெக்ஸ்ட் பிஷ பாருங்க, எல்லோ கலர் ஃபுல் எல்லோ இஸ் சிக்லிடு. வாவ் கைஸ் பாருங்க, இது எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு. நம்ம அங்க பாண்ட் வச்சிருக்கோம்ல, நம்ம பாண்ட்ல விடலாம். பாண்ட் வாவ், அந்த சிக்லிடு வேற லெவலா இருக்கணும். நான் மஞ்சள் கலர்ல கொண்டு போமா? எப்படி எல்லாமே சூப்பரா மாடி இருக்கு. போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்து சந்திக்கலாம். பை பை.